நமஸ்கார், வணக்கம். அன்பான தந்தைமார்களே, தாய்மார்களே, தங்கமான தங்காசிகளே, உங்களுக்காக உங்க ஊர் மேலே நாங்க வந்திருக்கிறோம். நான், எங்க பாபா, என் தங்காச்சி, நாங்க மூணு பேரும் மரணக்கிணறுல மோட்டபை கோட்ட போறோம். வந்து பாருங்க. ஆறுக்காவது தில்ல இருந்தா வந்து செஞ்சு பாருங்க. வாங்க வாங்க இந்தாங்க வாங்க வாங்க வந்துருங்க வாங்க. கண்டிப்பா வரணும் தாத்தா. இடியோ பை பை. ஏயா, அந்த கிராப்புக்காரி எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்தா, ஆனா எனக்கு கொடுக்கும்போது மட்டும் வந்துருங்க வந்துருங்க வந்துருங்கன்னு மூணு தடவை சொல்லி. அதுல பெரிய விஷயமே இருக்கு. ராத்திரிக்கு நீ மரணக்கண்ண போய் பாரு, பொழுது விடுஞ்ச விஷயம் தெரியும். அடா, அது இல்லையா, ஏற்கனவே ஊருக்குள்ள தண்டா போட்டு யாரும் பொண்ணு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கானுங்க. இப்ப கிராப்புக்காரியை பாக்குறதுக்கு நான் போனா கூடாரத்துக்குள்ளே வச்சு குளிச்சிட மாட்டானுங்க. நம்ம ஊருக்காரங்களுக்கு இதேதான் வேலை. நீ போய் பாரு ராஜா. தனியா பாக்கலாங்கிறியா? பார்த்தா விஷயமே முடிஞ்சிடுச்சு. முகத்துல முடி இருக்கும் போதே நினைச்சேன் பொண்ணா இருந்தா இந்த அளவுக்கு கண்ணாபின்னு முடி வளராதேன்னு. அப்புறம் தலையில ரிப்பனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சிங்கே, நீங்க ரெண்டு பேரும் ஆம்பளைங்க, மோட்டர் பைக் ஓட்டினா பரவாயில்ல. இதுக்கு இடையில இந்த சின்ன பொண்ணு உட்கார்ந்து நசுங்கதே, அப்பதான் என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அரே, பகவான் மேலே பாரம் போட்டு ஓட்டுறான். பகவான் யாரு? அவனும் உங்க குடும்பத்துல மோட்டர் பைக் ஓட்டுறானா? அரே, கடவுள் கடவுள். ஓ, அவரா? அது சரி, நீ யாருப்பா? நான் இந்த கிராமத்துல சின்ன பண்ண குடும்பத்தை சேர்ந்தவன். என்னது, உங்க குடும்பத்துல அப்பனையும் ஆட்டுக்குடி மாதிரி கூப்பிடுறீங்க? நமக்கு தேவையான பாலு, தயிர், மட்டன், சிக்கன், ஃபிஷ் ஊர் மேல எங்க கிடைக்கும்? அதெல்லாம் ஊர் மேல கிடைக்காது, ஊர் கீழே தான் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு வேண்டியதான் நான் சப்ளை பண்ணுவேன். அரே, ஒரு நாளைக்கு தரும், பாக்கி நாள். நீ எத்தனை நாளைக்கு இருப்ப? அது பகவான்கே தெரியும். அட, அத கேக்கலையா? இந்த ஊர்ல எத்தனை நாளைக்குன்னு இருப்ப? ஒரு மாசம் இருக்கிறான். ஆறு மாசம் ஆனாலும் சரி, நான் சப்ளை பண்றேன் எங்க பண்ணையில இருந்து. அரே பேட்டா, உன்னே மாதிரி தில்லி இருக்கிறதுனாலதான் இந்த ஊர் மேலே சின்ன சின்ன மழை பெய்யறா. வரட்டுமா? அரே பேட்டா, அம்மா, இந்த இடி இடிச்சா மாரடைப்பே வந்துரும். இந்த பொண்ணு கிட்ட சரி பண்ணிக்க வேண்டியதான். என்ன, வரட்டா? வர்றேன். இடிக்கல? நை நை, அது ஆம்பளே, நான் பொம்பளே. வந்ததுக்கு வலியோட போறதுதான் மிச்சம். வர்றேன். அம்மா, அரே பேட்டா, ஆவ் பேட்டா, ஆவ். 12:30 ஆகுது, பாவம் இப்ப வந்திருக்கிற. பாவம் எப்பவுமே லேட்டா தான் வரும். என் மனசே சரியில்லை சிங்க. ஐயா, ஷோ ரொம்ப பிரமாதம், நல்ல கூட்டம், நீ ஏன் வரல? அந்த மூதேவிங்க கூட்டம் வீட்டுல இருக்கே, அதான் அண்ணனுங்க, அவனுக்கு இருந்து மறைஞ்சு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீ வருவே வருவேன்னு நான் பார்த்தேன், நீ வரவே இல்லப்பா. தினம் கோழி கோழியா கொண்டு வர, உனக்கு எவ்வளவு கஷ்டம்? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உங்களால அடிக்கடி உயிரை விடுதே, இந்த கோழிகளுக்கு தான் கஷ்டம். நீங்க நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன, நீங்க மரண கிணறுல பல ரவுண்ட் அடிக்கிறீங்க, உடம்பு வலிக்கும். நான் கொடுக்கறத ஒரு ரவுண்ட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு உடம்பு வலி எல்லாம் போயிடும், சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னு எங்கேயே கொடுத்துருங்க. அலையாதீங்க, முள்ள முள்ளால எடுக்கணுங்கிற மாதிரி ரவுண்டா ரவுண்டால அடிச்சா வலியெல்லாம் சரியாயிடும். ஏத்துங்க, ஏத்துங்க. சாப்பிடு.
நான் வீட்டுக்கு போறேன். ஏய் பேட்டா போகாதே. உன் வீட்டுக்கே போனா என்ன சொல்லும்? சிங்கு தான் உனக்கு ஓத்தி கொடுத்திருக்கேன்னு சொல்லும். ஆனா நீ தான் எனக்கு ஓத்தி கொடுத்திருக்கிற, அதனால பேசாம இங்கே படு. ஆமாம் பாபா, இந்த ஆளை வீட்டுக்கு அனுப்பணும், இங்கேயே படுக்கட்டும். சரி, என்ன பண்ற? தலையணிய கொண்டா, தலையணிய கொண்டா. என்னது கல்கை ஆளுது இங்க இருக்க தலையனை? நான் வீட்டுக்கு போறேன். குறிச்சு எதுவுமே இல்லாம தூக்கம் வர மாட்டேங்குது. ஒன்றரை லட்சம் ரூபாய் 1 கிலோ தங்கம் வாங்கணும்னு எங்க வீட்டுல அலையறாங்க ஐயா. ஓ மோஞ்சிக்கு 1.5 கிலோ தங்கம், 1.5 கிலோ புளி கூட கொடுக்க மாட்டாங்க. பேசாம நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல ஏய் பேட்டா, எங்கடா வாள்? ஐயோ, புளிய புடிச்சு கிளிகில கொடுக்க போறானுங்களே. உங்க ஊர்ல எல்லாம் கல்யாணம் பண்ண அன்னைக்கே வாழால மாப்பிள்ளைய குத்திடுவீங்களா? இல்ல கைய கொண்டா. பேட்டி நம்ம பொண்ணு மோகினி லட்சுமி மாதிரி பாத பூஜை பண்ண காலை கழுவி. பொண்ணு முகத்தை பார்த்து ஆசைப்பட்டதுக்கு காலை கழுவு வச்சுட்டானுங்களே பாவீங்களா. அன்னைக்கே நோட்டீஸ் வாங்குற இடத்துல ஒரு பெரிய விஷயம் நடக்கும்னு சொன்னான். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு மரண கிணறு பார்க்க போயிருந்திருக்க மாட்டேன். ஏதாவது நல்ல கிணறா பார்த்து விழுந்திருப்பேன். என் தலை எழுத்து காலை மட்டும் கிளம்பின போதுமா? போதும். ஏ பேட்டா, செப்பல் கொண்டு வா, அதை தொடச்சு கூட. ஏன் பேட்டா கம்மியை தவிர வேற கம்மியை செருப்பை தொடச்ச ஒத்துக்க மாட்டீங்களா? அரே அது இல்லை, நம்ம பையன் பேட்டா செப்பல் கொண்டு வா சொன்னேன், அதை தொடச்சு கூட. குழந்தைக்கு தலைக்கு ஊத்துற மாதிரி ஊத்துறேயா? ஏ பேட்டா, இதே மாதிரி 16 நாளைக்கு நீ இப்படி செய்யணும். யோ, இதே மாதிரி 16 நாளைக்கு இந்த செருப்புல தண்ணி ஊத்தினா செருப்பு பிஞ்சு போய்யா? அத பத்தி கவலை இல்ல, புதுசா வாங்கிக்கலாங்கறியா? ஆமா, நீ வந்து செய்யணும். அப்படி இல்ல, நாங்க எல்லாம் செருப்போட உன் வீட்டுக்கு வரோம். வாரையா வார. எங்கடா போயிருந்த? ராத்திரி புறம் ஆளக்கானா ராத்தங்களா? என்னடா ஒரு மாதிரியா முழிக்கிற அண்ணே? இவன் முழியே சரியில்லை. ஒருவேளை மோகினி ஏதாவது பிடிச்சிருக்குமோ? மோகினியா? உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. என்னப்பா நெத்துல ரத்தம்? இது ரத்தத்தின் ரத்தம் இல்ல, பொட்டு இல்ல, இல்ல சாயம் குப்புற விழுந்ததுல அடிபட்டுருச்சு. கதையா விடுற? என்னுடைய 55 ஏஜ்ல எத்தனை பேத்த வெட்டி இருக்கிறேன்,
எந்தெந்த ரத்தத்தை பார்த்திருக்கிறேன். ஒழுங்கா சொல்லு, இதுலயாவது பிரச்சனையா மாட்டிக்கிட்டியா? இந்த விஷயம் பஞ்சாப் வர போனாலும் சரி விடுறதில்ல. பஞ்சாபா? அப்போ இவருக்கும் தெரிஞ்சு போச்சா மோகினி பஞ்சாப் விஷயம்? எப்படியோ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி இவங்க தெரிந்து தப்பிக்கிறது? How can I escape? How? அரே பேட்டா, இதர் அந்த ஆளு கூட்டம் இல்ல, நம்மள சொர்க்கிட்டு வருது பாரு. சோப்ரகோ ஓடிடலாம்ங்கறியா மோகினி? ஐயா, நானும் பாபாவும் அவங்கள சமாளிச்சுக்கிறோம், நீ சும்மா இரு. சிங்கு, நானும் உன் பொண்ணும் பழகினதை தமாஷா நினைச்சு விட்டுரு. அவனுக்கெல்லாம் புரியாதவனுங்க, வெட்டினானுங்க ரத்த ஆறு ஓடும். அரே, நம்ம நாட்டுல 5-6 ஓடுது, இங்க ரத்த ஆறு ஓடுது, ரத்த ஆறு ஓடுது. நம்ம பொண்ணு தொடர்ந்து தமாஷி இல்ல இல்லையே, ஒண்ணு இல்லையே. ஆயுதத்தை மடக்கு. என்னடா அருவா கம்பு கத்தியோட வந்திருக்கீங்க, என்ன அக்ரிகல்ச்சர் பண்ண போறீங்களா? ஆமாடா, உங்க தலைய வெட்டி தொழில போட்டு அக்ரிகல்ச்சர் பண்ண போறோம். டேய், ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்களா? பணம் கொட்ட தலையா? இந்தாப்பா மரியாதை பேசு. டேய் சொல்லாத, இந்த நாடு தமிழ்நாடு, அறிஞர்கள் பிறந்த நாடு, சத்தியமூர்த்தி ராஜாஜி காமராஜர் பிறந்த நாடு. பாப்பா, ராஜாஜி தமிழ்ல பிறந்துச்சா? ஏன் கேக்குது? அது ராஜாஜி வருதே, நம்ம சர்தார் ஜி கூட கனெக்ஷன் இருக்குதான்னு கேட்டேன். சுப்ரகோ, காந்திஜி பையனுக்கு ராஜகோபால் பொண்ணு கொடுத்தாங்கோ, வடக்கும் தெற்கும் கலந்துருச்சு, அதனால ராஜகோபால் ராஜாஜி ஆயிடுச்சு. பிரமாதம், அவங்களே ஜாதி பார்க்காம பொண்ணு கொடுத்துருக்காங்க, அப்ப நீங்களே கவலைப்பட வேண்டாம். காந்தி ராஜாஜி பேரை சொல்லி எங்க பையனை புடிச்சு வச்சிருக்க. அது ரெண்டுக்கும் கல்யாணம் நடந்து போச்சு. யார கேட்ட கல்யாணம் பண்ணி வச்ச? யார கேட்டு உங்க பையன் தங்கச்சி மேல கைய வச்சா? எங்க தாத்தா ஒரே வீச்சுல 8 பேர் தலையை வாங்கியிருக்காரு. உங்களுக்கு வெட்ட தாண்டா தெரியும், நாங்க இருந்த இடத்துல இருந்த 75 பேரை சுட்டு தள்ளிடுவோம். எங்க தாத்தா 100 பேரை சுட்டிருக்காரு, இதுல இருந்து என்ன தெரியுது? இந்தியாவில வெட்டுறவங்களும் சுடுறவங்களும் இன்னும் உயிரோட இருந்துகிட்டு லவ் பண்றவங்கள சேர விடாம பண்றாங்கன்னு தெரியுது. உருப்பிட மாட்டீங்களா? எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு மாப்பிள்ள பிடிக்க வந்தேன்? ஊர் பத்தி பேசாத, இந்தியா ஒரே தேசம். இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் பொண்ணு கேட்பான், அந்த ஊர்ல இருந்து இந்த ஊர் மாப்பிள்ள கேட்பான். காந்திஜி இந்தியாவுக்கு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, இந்திய ஜாதிகளுக்கு சுதந்திரம் கேட்கல. இங்க ஜாதி பத்தி பேசாதீங்க. ஜாலியன் வாலா பாக்கல டயர் துறை எங்காலு 40,000 பேரை சுட்டுக் கொண்டு இருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்தியாவில 10 அடிக்குளத்தில் தோண்டிப்பார், நம்ம ஆளுடைய எலும்பு கூடுதான் கிடைக்கும். சிங்கு, 40,000 பேரை சுட்டுக் கொண்டது உங்க ஊர்ல தானா? இந்த உண்மையே மறந்து போச்சு. எத்தனையோ அரசியல்வாதிங்க மேட போட்டு பேசுறாங்க, இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையே. அரே வா வா, அரே 1000 ரூபாய். இது மெட்ராஸ் பத்தி தானே நிஜமா பேசுறான், அவளை நீ கேட்ட போது. இப்பெல்லாம் மஞ்சளுக்கு வேலையே எல்லாம் போச்சுடா. ஏன் சோப் போட்டா பார்க்க மாட்டீங்களோ? நீ போய் போறேன். நான் ரெடி. ஏய், அங்க பாருங்கடி வாளுங்களே, நம்ம குடிக்கிறது வேடிக்கை பாக்குதுங்க. இப்ப இவனுக்கு என்னடி பண்ணலாம், புத்தி வர மாதிரி ஏதாவது பண்ணணுமே. இப்ப பாருங்கடி வேடிக்கைய. ஏய் மெட்ராஸ் பாட்டி சூப்பர்ற, இத வேற சொல்லுமா பார்த்தா தெரியல. ஏண்டா சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துருங்க. இருக்க நம்ம பக்கத்துல பாக்கலாம்டா. அலையறானுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இங்க வாங்களே ப்ளீஸ். டேய், நம்மள கூப்பிடடா. டேய், நம்ம பாதைய சுனத்துறிட்ட சொல்லிட்டா நம்மள மொட்டை அடிச்சு கழுதுமலை ஏத்திடுவாங்கடா. அப்படியே பதிங்க ப்ளீஸ், உங்களே தான் கொஞ்சம் வாங்களே, ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். ஹேய் மெட்ராஸ் கேர்ள், எங்களை தானே கூப்பிட்டீங்க, இதோ வரோம். டேய் வாங்கடா. வாட் இஸ் த மேட்டர், உங்களுக்கு என்ன வேணும்?
நான் போட்டுக்கிட்டு இந்த செயின் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, கொஞ்சம் தேடி எடுத்து கொடுக்க முடியுமா? முடியும் மாவா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம நாங்க வேற யாருக்கு பண்ண போறோம்? எங்க சொல்லிக்கிட்டே நிக்கிறீங்களே. ஒன் மினிட். எனக்கு நீச்சல் தெரியாதுடா. ஃபிகர் முக்கியமா உயிர் முக்கியமா? அவனோட துணியை எடுத்துட்டு வாங்க. யாருக்கிட்டையும் போய் பண்ணக்கூடாது. சாப்பிடு போல. கிடைச்சா எங்கடா அவளுங்களை காணும்? ஏமாத்தா? ஆமாடா. ஐயோ, அனிமணியை காணடா. ஐயோ, இப்ப அப்புறம் ஊருக்குள்ள போறது? கொஞ்சம் திரும்பி சீக்கிரம் வைங்க. பூ வைக்கிறத பத்தி அப்புறமா பேசுங்க. ஆமா, கூட்டமா எல்லாரும் கையில தட்டோட வந்திருக்காங்களே, என்ன விஷயம்? தம்பி, உன் மாப்பிள பாக்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. ஐயா, எனக்கு கல்யாணம். ஆமா, இவன் கிழிச்ச கிழிப்புக்கு கல்யாணம் வேற வேண்டி கிடக்கு. ஏன், எனக்கு சொத்துல பங்கு இல்லையா? நிறுத்தரா, பெரிய சொத்து. நம்ம அப்பன் போகும்போது என்னத்தரா வச்சிருப்போனா? சொத்துக்கு மேல கடனை தண்டா வச்சிருப்போனா? டேய், அந்த கடனை பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட வசூல் பண்ணணும். டேய், ஒரு சோறும் ஒரு கறியும் போட்டு வளர்த்த வேண்டாம். இதான் நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய கெட்ட பழக்கம். என்ன செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுறது? பேசக்கூடாது. அவங்க கிட்ட என்ன வாங்குறது, எப்படி எப்படி கேக்குறது, எப்படி ரேட்டு பேசுறதுன்னு எனக்கு தெரியும். பேசாம வாய மூடிக்கிட்டு வரணும், புரியுதா? நான் என்ன ஆம்பளையா ஆட்டோவா என்ன வச்சு சம்பாதிக்க? வாடா வாடா, இந்த பக்கம் வாசல வாங்க. வணக்கம். இன்னைக்கு நல்ல நாளு, இன்னைக்கே பேசி முடிவு பண்ணலாம்னு நினைச்சிட்டு வந்தோம். பேசி முடிக்கிறது என்ன? கல்யாண தேதி இன்னைக்கே எழுதி வாங்கிட்டு போயிடுவோம். மாப்பிள்ளைய கூப்பிடுங்க, எல்லாரும் கொஞ்சம் பாத்துட்டோம். டே தம்பி, மாமா உன்னை பாக்கணுங்கிறாரடா, வா. பையனை அம்மத்து ஒன்று குழந்தையில பாத்துது. நானும் உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுல யாரு மாமா? அது மாமா, இது அருங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆம்பளை அத்தைங்கிறீங்க? அதாப்பா உங்க அத்தை. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சீட்டாடுவோமா? ரம்மியா மங்காத்தாவா? நல்லா பாத்துக்கடா. தம்பிய நான் அப்ப பாக்க உள்ள அமுல்டப்பாவில் ஒரு குழந்தை இருக்குமே, அப்படி இருந்தான். தம்பி 8 வயசு வரைக்கும் பீடிங் பாட்டில் பால் குடிக்கிறத நிறுத்தவே இல்லையே, இப்ப கூட அடையாளம் தெரியும் பாருங்க. பொண்ணை கட்டி கொடுத்து மாப்பிளைக்கு என்ன கொடுக்க போறீங்க? என்ன கேட்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த டிவி, டெக்கு, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் மாப்பிளைக்குன்னு ஒன்று கேட்க மாட்டோம். சாதாரணமா தான், 1.5 கிலோ தங்கம், 1.5 லட்சம் பணம், அவ்வளவுதான். தங்கம் உடனே சாஞ்சி தாரே, சோடா சீக்கிரம் வாடா. ஐயோ, மாமா அங்கிள், பாபா, மாமா. என்னங்க? நான் எங்க இருக்கேன்? கோலார் தங்க சுரங்கத்துல தங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் மயக்கத்துல லொகேஷனே மறந்துட்டீங்களே. கல்யாண வீடு, நல்ல வேலை கொஞ்ச நேரத்துல வேற வீட மாற தெரிஞ்சது. 1.5 கிலோ தங்கம்னா இது என்ன, மிளகாயா மல்லியா? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்னா ஆங்காங்கிற தங்கம் கடத்துறவனோட சேர்ந்துருக்கணும்னா? எப்ப பொண்ண பெத்தீங்களோ அப்பவே கள்ள கடத்தல சேர்ந்துருக்கணும். இதுக்கே இப்படி மயங்கி விழுந்துட்டாரு என் தம்பி. அரசியல சேர்ந்த பெரிய தலைவரா இருந்தா இடைக்கிடையில தங்கம் கேட்டிருப்போம். டேய் முத்த, அண்ணா போய் தண்டரா போட சொல்ல. சரிங்கண்ணா. நல்ல இடம் பார்த்து வாங்க, வீட்டுக்கு வாங்க. கல்யாணத்தை நிறுத்திட்டோம்னு அவ்வளவு சந்தோஷம்? எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த ஊர்ல ஜாதி விட்டு ஜாதி மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போனா மொட்டை போட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஊர்வலம் விடுறான் ஒருத்தன். சரி, சொந்தத்துக்குள்ளே முறைப்படி பேசி கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணா கிலோ கணக்கில் தங்கத்தை கேட்டு பேச வந்தவங்களே மயக்கம் போட விட வச்சிடறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு இந்த ஊருக்குள்ள கல்யாணம் நிச்சயமா நடக்காது. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹாப்பி நியூஸ். ஸ்வீட் சாப்பிடுங்க. என்ன மச்சான், தங்கச்சி வயசு வந்தாளா? உனக்கு பிறந்த நாளா? அதை விட ரொம்ப சந்தோஷமான நாள். என்னடா சொல்ற? ஏன்டா அவசரப்படுறீங்க? உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன்? நீ இப்ப சொன்னாதான் நாங்க சாப்பிடுவோம். சாப்பிடுங்க, நான் சொல்றேன். ஏய், நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன், ஆனா யாரும் வருத்தப்படக்கூடாது. பிரியா, 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 என்ன லவ் பண்றாடா, அதுக்குதான் ஸ்வீட். சாப்பிடுங்க. அது சரி, உன்ட டோக்கன் இருக்கா? டோக்கனா? எதுக்கு? இதோ பார், பிரியாவோட கர்சீப்.
இதப்பா பிரியா தலையில வச்சிருந்த பூ எனக்கு பிரியா ஹார்பின் கொடுத்துருக்கா, அதை பாத்தியா? இத மாதிரி பிரியா அவளுக்கு என்னடா கொடுத்தா? எனக்கு பொருளே ஒண்ணும் கொடுக்கல, ஆனா ஃப்ளைங் கிஸ் கொடுத்தாடா. ஃப்ளைங் கிஸா? எவிடன்ஸ் சோட இருக்கிற நாங்களே என்ன செய்யறது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஃப்ளைங் கிஸ் தான் காத்துல போறது. இதுக்கு போய் ஸ்வீட்டா ஏதுக்கு அப்படி ஓரமா நில்லு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன மட்டும் தனியா ஒதுக்கிடாதீங்கடா ப்ளீஸ். டேய் என்னடா செய்யலாம் அவனை? பாவண்டா, அவனையும் நம்ம கூட சேர்த்துக்கோ. சரி சரி அப்பா, தேங்க்ஸ்ரா. சரி, அவ நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணியிருக்கா. சோ அவளுக்கு யார லவ் பண்றதுங்கிற கன்ஃபியூஷன் வந்திருக்கு. அதனால நாமளே ஒரு முடிவு கூறுவோம். இப்ப என்னடா பண்ணலாம்? அத போது பா, பெருசு அத கூப்பிடு. யோ பெருசு, இங்க வாயா. தலை போன பிரச்சனை, நான் வேகமா போயிட்டு இருக்கேன். யோ இது காதல் பிரச்சனை, இங்க வாயா. காதல் பிரச்சனையா? அப்படின்னா சரி, அது சரி. உங்க காதல் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. நாங்க எல்லாரும் ஒரு பொண்ண லவ் பண்றோம். நீங்க எல்லாரும் ஒரு பொண்ணையா? என்னங்கடா இது, மறுபடியும் மகாபாரதமா? அது இல்லையா, எங்கள ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. ஐயோ தலை சுத்துது. ஆமா, பொண்ணு எப்படி இருப்பா? சூப்பர் ஃபிகர். சூப்பர் ஃபிகரா? இந்த ஊர்லயே நம்மால் ஒண்ணுதான் சூப்பர். எதுக்கு கேட்டு பாப்போம். ஆமா, பொண்ணுக்கு வயசு என்ன இருக்கும்? ஒரு 15-16 இருக்கும். அப்பா நம்மால் இல்ல, நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஏன்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? காலையில இருந்து ஒண்ணும் புரியாம நிக்கிறோம். எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் கவலையே படாதீங்க. நாளை காலையில நல்லா தலைமுழுகிட்டு ஈர துணியோட மலகாத்த மாரியம்மன் கோயிலுக்கு வந்துருங்க. அங்க 5 பேருக்கு சீட்டு குலுக்கி பாத்துருவோம். இது விஜய் டிவி, ஆசிய தமிழர்களுக்கான முதல் சேனல். நாளை காலையில நல்லா தலைமுழுகிட்டு ஈர துணியோட மலகாத்த மாரியம்மன் கோயிலுக்கு வந்துருங்க. அங்க 5 பேருக்கு சீட்டு குலுக்கி பாத்துருவோம். என்ன தம்பிகளா, வேண்டுதல்லாம் ரொம்ப பலமா இருக்கும் போல இருக்க. சும்மாவா? சூப்பர் பிகராச்சா, விட்டுருவோமா? பெருசு இந்த கயத்துக்குள்ள சீட்டு போட்டுருக்கோம், நீயே சீட் எடுத்துக்கூடு. ஆமா, நான் சொன்ன மாதிரி பானையில 5 பேர் பேரையும் தானே எழுதி போட்டிருக்கீங்க. விட்டுருவோமா? டைம் அது, சீக்கிரம் எடு பெருசு. அவசரப்படாதப்பா, குலுக்கி தானே எடுக்கணும். நல்லா குலுக்கிடு பெருசு, சீக்கிரம் எடு பெருசு. அம்மா தாயே, இவங்க 4 பேர் கண்ணையும் கட்டிட்டு என் பேரை மட்டும் வர மாதிரி அருள் புரிய ஆத்தா. ஆத்தா என் பேரே வரட்டும். முடியாது. என்னையும் சேர்த்து தானே 5 பேர் பேரை சீட்ல எழுதுனீங்க. யோ எங்க ஃப்ரெண்டு டேனியல் பேர் தான் 5வது சேர்த்து இருக்கோம். முரண்டு விடாம சீட்டை குடியா. ஓஹோ அப்படி ஒருத்தன் இருக்கானோ? டேய் நான் கொட்டை போட்டு பழுத்தவன்டா. நீங்க எல்லாம் பிஞ்சிலே பழுக்கிறீங்க. உங்க வயசுக்கு இது நல்லா இல்ல. ஆமா சொல்லிட்டேன். யோ தோணு தோணு பேசாம முதல்ல சீட்டை குடியா. தம்பி ஆத்தா கொடுத்த வாக்க மீறி நீங்க ஆபத்து தான். ஆஹா, சூப்பர் ஃபிகரை நீங்க சொல்ல மாட்டீங்க. நானே நல்லா தேடி டேனியல். நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. என் பேர் யாரா சேர்க்க சொன்னா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியல. தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டான். ஆனா நடந்ததுக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல. அந்த மாரியாத்தாவே அந்த பொண்ணு உனக்குதான் சொல்லிடுச்சு. அதனால தயவு செஞ்சு மறுக்காம ஏத்துக்கடா. நீங்க செஞ்ச தப்புக்கு தெய்வத்தை என்ன குறை சொல்றீங்க? இவ்வளவு சொல்றியே, நாங்க தானே அந்த பொண்ணு பின்னாடி அலைஞ்சான். எங்கள யாராவது ஒருத்தர் பேர் வந்திருக்கலாம்ல, அந்த பொண்ணு உனக்கு கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைச்சுக்கேன். சும்மா பேசாதீங்களா, எனக்கு அந்த மாதிரி என்னலாம் கிடையாது. நீ இல்லங்கிற, ஆனா மாரியாத்தா இருக்குன்னு சொல்லுதே. டேய் நடக்காத விஷயத்தை பத்தி பேசி நமக்குள்ள சண்டை வேணா, இதோட விட்டுருங்க. டேய் என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அவன் சொல்லிட்டான், நாம விட்டுருவோம். இப்ப என்னடா பண்றது? எப்படியாவது இந்த விஷயத்த பிரியா கிட்ட சொல்லணும்டா. டேய் பிரியாடா, பிரியா வரடா, போடா போடா. டேய் என்ன பயமா இருக்கடா, நீங்க யாராவது போய் சொல்லிடுங்கடா. டேய் நேத்து பிளைன் கிஸ் கொடுத்தானோன்னு ஸ்வீட் ஆயிட்டு வந்தேன், இப்ப பட்டு போறது என்ன கசக்குதா? போடா
பிரியா உனக்கு எப்பவும் விளையாட்டுதான், ஓடி எல்லாம் ஒரு ஜாலிக்குதா. நீ பாட்டுக்கு லீவ் முடிச்சதா மெட்ராஸ் போட போற, இனிமேல் எல்லாம் இங்கதான். அங்க பாடி அப்போ. ஏய் நீ தானே கேட்ட பாய் ஃப்ரெண்ட், ஓகேவா? நாங்கெல்லாம் இருக்கிறதுனால அவன் தப்பிச்சான், தனியா உன்கிட்ட மாட்டினா அவன் அவ்வளவுதான். ஏய் நீ சும்மா ரெடி, அந்த அப்பு குட்டி பாவம். அப்போ ஏதாவது விசேஷமா? வந்து வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பிரியாவே. பிரியாவே இருந்தடி சொல்லட்டும், அவசரப்படுறீங்களே. அப்போ பிரியா உனக்கு எப்பவும் விளையாட்டுதான், ஓடி எல்லாம் ஒரு ஜாலிக்குதான். நீ பாட்டுக்கு லீவ் முடிச்சதா மெட்ராஸ் போட போற, இனிமேல் எல்லாம் இங்கதான். ஏய் அங்க பாடி அப்போ. ஏய் நீ தானே கேட்ட பாய் ஃப்ரெண்ட், ஓகேவா? நாங்கெல்லாம் இருக்கிறதுனால அவன் தப்பிச்சான், தனியா உன்கிட்ட மாட்டினா அவன் அவ்வளவுதான். ஏய் நீ சும்மா ரெடி, அந்த அப்பு குட்டி பாவம். அப்போ ஏதாவது விசேஷமா? வந்து வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பிரியாவே. பிரியாவே இருந்தடி சொல்லட்டும், அவசரப்படுறீங்களே. அப்போ நீங்க சொல்லுங்க. வந்து எங்களுக்குள்ள யாரு பிரியாவை லவ் பண்றதுன்னு பிரச்சனை, அதனால மலகத்தா மாரியம்மன் கோயில்ல சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தோம். அடடா அருமையான ஐடியா, சீ சும்மா இருடி. அப்போ மேல சொல்லுங்க. சீட்டுல டேனியலோட பேர் வந்துருச்சா, அதனால அதனால பிரியா டேனியல லவ் பண்ணணும். எப்படி எப்படி? அதனால பிரியா டேனியல லவ் பண்ணணும். இது என்ன புது கதை? ஆத்தா சொல்லிடுச்சு, பிரியா எப்படியாவது அங்க டேனியல லவ் பண்ணியே ஆகணும். What not?